டேய் மச்சான் என்னடாச்சு டேய் என்னன்னு சொல்கிறா சொல்கிறா என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்ல மச்சான் ரெண்டு நாள் முன்னாடி பிரியா என்னை பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டாடா நான் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டீரா என்ன காரணமே தெரியாமல் பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டாடா எனக்கு ஒரே டென்ஷனாக இருக்குடா எப்படா காரணமே இல்லாமல் பிரேக்கப் சொல்லிட்டு போறா எனக்கு புரியல தெரியலடா நீ எதா பண்ணியா தெரியலடா எனக்கு தெரிஞ்ச வேற ஏதோ ஒரு பையன் கூட கான்டாக்ட்ல இருக்கான்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா திடீர்னு பிரேக்கப்னு சொல்லிட்டு போனா எனக்கு வேற எதுவுமே தோணல எனக்கு தெரிஞ்ச அதாவது நம்ம பிரியா அப்படிப்பட்ட போன இல்லடா இல்லடா திடீர்னு பிரேக்கப்னு சொல்லிட்டு போனா எனக்கு வேற எதுவும் மைண்ட்ல வரல எனக்கு தெரிஞ்ச அதாவது நீ மனசு போட்டு குழப்பிக்காத நீ படு நம்ம எதுவா இருந்தாலும் காலைல பேசிக்கலாம் தூங்க மச்சான் போகும்போது அந்த பாட்டை அப்படியே ஆஃப் பண்ணிட்டு போடும் ரத்னநகரில் வசித்து வந்த பிரியா எனும் இளம்பெண் நேற்று இரவு கொலை செய்யப்பட்டார் இக்கொலை சம்பவம் யாரால் நடத்தப்பட்டது என்பதை போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர் சார் சொல்லுங்க மாறன் சார் இன்ட்ராகேஷன் ஸ்டார்ட் பண்ணோம் எப்போ சார் வரீங்க இன்ட்ராகேஷனா இப்போதான் வரேன் கிரைம் ஸ்பாட்லேருந்து வந்தேன் என் கண்ணுக்கு பெருசாக இந்த எவிடன்ஸும் மாட்டல பட் ஒன்னே ஒன்று கவனிச்சு மர்டர் நடந்த வீட்டுக்கு எதிர் வீட்டில் வந்து சிசிடிவி கேமரா இருக்கிறத பார்த்தேன் நேற்று ஈவினிங் ஃபுட்டேஜஸ் எனக்கு வேணும் அதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம் சார் ஐ வில் கெட் இட் ஃபாரன்சிக் டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு மாறன் ஆ ஃபாரன்சிக் டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன் சார் சரி மாறன் நீங்கள் இன்ட்ராகேஷனுக்கு ரெடி பண்ணுங்க நான் வந்துடுறேன் ஓகே மேடம் பை பை சொல்லுங்க மிஸ்டர் குமார் உங்கள் சிஸ்டரோட அந்த மர்டர் கேஸில் உங்களுக்கு யார் மேலேயாச்சும் டவுட் இருக்கா தெரியல சார் அவளை கொலை பண்ணுற அளவுக்கு அவளுக்கு பெரிய எதிரிங்க யாரும் கிடையாது சார் நீங்கள் சென்னையில் வேலை பார்க்குறீங்க ரைட் சார் நான் சென்னையில் தான் சார் வேலை பார்க்குறேன் சிஸ்டர் எங்கள் காலேஜில் படிக்கிறான்னு சொல்லிட்டு தான் அவளுக்கு இங்கே தனியாக வீடு எடுத்து தங்க வச்சு தான் சார் படிக்க வச்சுட்டு இருந்தேன் தினமும் சாட்டர்டே நைட் இங்கே வந்துடுவேன் சண்டே ஒரு நாள் அவள் கூட இருந்துட்டு சண்டே ஈவினிங் தான் சார் திரும்பி கிளம்புவேன் அதே மாதிரி தான் சார் நேற்று நைட்டு வந்தேன் இங்கே வந்து கதவை தட்டிகிட்டே இருந்தேன் அவள் திறக்கவே இல்லை எங்கிட்ட எப்போவுமே ஆல்டர்னேட் கீ ஒன்று இருக்கும் சரி அவள் எங்கேயாச்சும் வெளியே தான் போயிருப்பா அப்படின்னு நினச்சிட்டு திறந்துட்டு போய் உள்ளே உட்காரலாம் அப்படி தான் சார் கதை ஓப்பன் பண்ணேன் ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்த்தா அப்புறம் இன்னொரு டீட்டெயில்ஸு சொல்லணும்னு நினச்சேன் சார் மறந்துட்டேன் சார் அவள் வந்துட்டு இங்கே ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கா அதை பற்றி என்கிட்ட சொல்லியிருக்கா நானும் அந்த பையனை மீட் பண்ணி பேசியிருக்கேன் அந்த பையன் பேர் சரத்ராம் சார் சார் சொல்லுங்கள் சார் இங்கே யார்ப்பா சரத்ராம் அவன் ரூம்மேட் தான் சார் பிரியாவோட மர்டர் கேஸ் விஷயமா கொஞ்சம் இன்டர்வியூ பண்ணணும் நீயும் உன் ஃப்ரெண்டும் ஓகே சார் நம்ம கீழே வாங்க சரத்து போலீஸ் வந்திருக்காங்களா இன்வெஸ்டிகேஷன் கூப்பிட்றாங்க ஓகே சீக்கிரம் வா தம்பி ஒன்றையும் வர சொன்னப்பா சார் நானுமா சார் சரி சார் வந்துடுறேன் சார் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்துடுறேன் சார் நீங்கள் தான் சரத்ராமா எஸ் சார் கரெக்ட் நீங்கள் தானே பிரியாவோட பாய் ஃப்ரெண்ட் எஸ் சார் ஒன் நிமிஷம் வரேன் ஹலோ ஆ ஓகே ஓகே ஃபோரன்சிக் டீம் க்ரைம் ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்களா ஹலோ மர்டர் வந்து வித்தின் 24 hours க்ரைம் ஸ்பாட்டுக்கு ஃபோரன்சிக் டீம் சர்ச்சிங்கு போய் ஆகணும் மர்டர் நேற்று நைட் 8:00 நடந்திருக்கு இன்றைக்கி ஈவினிங் 6:00 க்ரைம் ஸ்பாட்டுக்கு ஃபாரன்சிக் டீம் சர்ச்சிங்கு போய் ஆகணும் ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அதெல்லாம் ஓகேங்க இன்றைக்கி 6:00 க்ரைம் ஸ்பாட்டுக்கு ஃபாரன்சிக் டீம் சர்ச்சிங்கு போய் ஆகணும் ஓகே சார் யூ கண்டினியூ ஃபஸ்ட் இயர்ல இருந்து லவ் பண்ண சார் அப்படி பார்த்தா 2 இயர்ஸாக லவ் பண்ணுறோம் சார்
பிரியாவை கொலை பண்ற அளவுக்கு அவளுக்கு எதுவும் பெரிய எதிரிங்க யாராச்சும்? ப்ளீஸ் ப்ளீஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை கொலை பண்ணது யாருன்றதை நான் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவேன். நீங்கள் இப்போது கிளம்புங்க. ஆக்சுவலி நான் சரத்ராமோட ஃப்ரெண்டு சார். உங்கள் ஃப்ரெண்டோட லவ் ஸ்டோரி மட்டும் சொல்லுங்கள் போதும். ஆக்சுவலி அவங்க ரெண்டு பேருமே ஒரு நல்ல கப்பல் சார், எப்பவுமே சந்தோஷமாக இருப்பாங்க, எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டாங்க, ஹாப்பியாகவே இருப்பாங்க சார். ஆனால் என்ன பிரச்சனை தெரியல, திடீர்னு ஒரு நாள் பிரேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா ஒரு 2 டேஸ் பேக் தான் சார். அதுலேருந்து அவன் ஆளே சரியில்லை சார், ரொம்ப ஃபீல் பண்ணுறான், அப்பப்போ கோவப்படுறான். என் ஃப்ரெண்டு அப்படி பார்க்கறதுக்கு எனக்கு பிடிக்கல சார். போதும் போதும் போதும், கிளம்புங்க. நான் வேற என்ன டீட்டெயில்ஸ் வேணும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுறேன் சார். இந்த கேஸில் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு கிளியராக புரியுது, அதாவது இது ஒரு ப்ரீ பிளான் மர்டர். பட் இந்த கேஸை நகர்த்துற அளவுக்கு நமக்கு எதுவும் ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் கிடைக்கல. எதுவாக இருந்தாலும் சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்ச பிறகு தான் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். பார்ப்போம். இப்போ எதுக்கு என் கூட்டினா? இது பிரியா வீடு, இது அவளோட எதிர் வீடு. நம்ம இந்த வீட்டோட சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எடுத்து பார்க்கணும். சரி, இவ்வளோ சொல்கிறியே, நீ கேட்டவொடனே சிசிடிவி காமிச்சிருவாங்களா? நீ என்ன பெரிய போலீஸா? அந்த வீட்டு அங்கிள் எனக்கு தெரிஞ்சவர் தான்டா. அப்போ சரி, பிரியாவை கொலை பண்ணது யாருன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். வா சரி வா போகலாம். கேட்ட ஃபுட்டேஜஸ்லாம் இந்த ஃபோல்டரில் தான்ப்பா இருக்கு. டேய் மச்சான், அங்கே பாடுறா. ஐயோ அங்கிள், என்ன அங்கிள் திடீர்னு சிக்னல் லாஸ் வருது? ஆக்சுவலாக கரண்ட் போயிடுச்சுன்னா சிசிடிவி கேமரா வேலை செய்யாது. நேற்று 8 மணிக்கிட்ட பவர் கட்னு நினைக்கிறேன், 1 ஹவர். அதனால தான் இப்படி நோ சிக்னல்னு காட்டுதுப்பா. சரி, இப்போ என்ன பண்ணுறது? டேய், அந்த இன்ஸ்பெக்டர் ஃபோனில் பேசுறதை கேட்டுட்டு இருந்தடா. இன்னைக்கு ஈவினிங் தான் வந்து ஃபாரன்சிக் டீம் வந்து சர்ச்சிங்காக வராங்க. நம்ம அதுக்குள்ளே அங்கே போய் என்னென்ன எவிடன்ஸ்லாம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? உனக்கு கொஞ்சமாக தெரிய இருக்கடா, நம்ம அந்த பக்கம் போனால் நம்மளும் தான் சிசிடிவி கேமரா மாட்டோம். ஒன்றும் மாட்ட மாட்டோம், நம்ம பின்னாடி வழியாக போயிடலாமா? என்னமோ பயமாறிடா, பிரச்சனை தோணுது. அது பிரச்சனையே ஆகாது, யார் அவளை கொலை பண்ணான்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். வா போய் பார்த்துட்டு வந்துடும், நான் பார்த்துக்கிறேன். அம்மா சொல்கிற சிறப்பு போகலாம். டேய் நல்லவனே, நான்லாம் படிக்கட்டிலே 2 காலேஜ் தாண்டா ஏறுவேன். என்ன போய் பைப்பு பிடிச்சலாம் ஏற விட்டியாடா? டேய் எங்கடா போகிற? ஐயோ ஐயோ அப்பா. டேய் இன்னும் எவ்வளோ தரண்டா? ஐயோ ஃபாரன்சிக் டீம் இன்னைக்கு ஈவினிங் தான் இங்கே வராங்க. நம்ம அதுக்குள்ளே அவள் ஃபோன் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி எடுத்தே ஆகணும். நீ இங்கே தேடு, நாங்கள் தேடுறோம். வா. ஐயோ, முதல்ல அவன் கையில் ஃபோன் கிடச்சி இருக்கிற மெசேஜ்லாம் பார்த்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகிடுமே. அவன் கையில் ஃபோன் கிடைக்கிற மாதிரி நம்ம எடுத்து இருக்கிற மெசேஜ் எல்லாத்தையும் டெலிட் பண்ணும். Thank you.
பிரியாவோட ஃபோன் காட்சித்தரா. டேய் ஃபோனில் இன்ஸ்டா டெலீட் பண்ணியிருக்காடா, அது இல்லாமல் காலேஜ் டைம் டெலீட் பண்ணியிருக்காடா. நான் தான் ஃபஸ்ட்டே சொன்னாலும் உங்கள்கிட்ட வேறு யாரு கூட கான்டாக்டில் இருக்காங்க. மச்சான் இங்கே ஒரே ரத்தம் டெட் பாடிங் சிஸ்டமாக இருக்குதா, என் இருக்கவே ஒரு மாதிரியாக இருக்குது. பேசாம போயிடலாம் வா. ஹலோ மாறன், ஆ இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டிருந்தேனே, நேற்றே கேட்டேன். நான் மாறன், இவ்வளோ ஸ்லோவாக இருக்கிறீங்க. நேற்று கேட்டது நேற்று அனுப்பலாம் பரவாயில்ல, அட்லீஸ்ட் நீ காலேஜ் அனுப்பிக்க வேணாமா? அனுப்பிட்டுருக்கேன், லோட் ஆகிட்டுருக்கேன்னு காரணம் சொல்லிட்டுருக்கீங்க. சரி அனுப்புங்க அனுப்புங்க, வெயிட் பண்ணுறேன் அனுப்புங்க. ம் ம், ஓகே ஓகே, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் அனுப்பிச்சி விடுங்கண்ணா. ம், ஆ மாறன், நீங்கள் அம்ச சிசிடிவி ஃபுட்டேஜ் நான் பார்த்தேன், அந்த ஆளோட ஹைட் என்ன உங்களால் மெஷர் பண்ண முடிஞ்சுதா? இல்லை இல்லை, அந்த கேட்டோட ஹைட் என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். 5 feet? அப்போது அந்த ஆளோட ஹைட்டு அப்ராக்சிமேட்லி ஒரு 5.5 feet இருக்குமா? ஓகே, நீங்கள் அந்த ஆளோட ஹைட் என்ன இருக்குன்றது எனக்கு கரெக்டாக பார்த்து கொஞ்சம் சொல்லுங்கள். ம், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். ஓ அமுச்சிட்டிங்களா, சரி. ஃபாரன்சிக் ரிப்போர்ட்? ஃபாரன்சிக் ரிப்போர்ட் தாங்க ரொம்ப லேட் பண்ணிகிட்ருக்கீங்க, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக முடியுங்க அது. ஆ சரி ஓகே, அது முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ணுங்கள். ம், மச்சான் நீ ரெண்டு நாளாக சாப்பிடல மச்சான், இன்னும் எவ்வளோ நாடா இப்படியே உட்காந்துட்டு இருப்ப? வாடா பேரா சாப்பிட்டு சாப்பிடணும்னு தோணலடா. மச்சான் செத்து போன நினைச்சிட்டு இருக்காதரா, சாட்டு போச்சு. என்னால மறக்க முடியலடா. ஹலோ. ம், ஓகே. வாட், ஸ்கின் பீஸா? சரி, அந்த ஸ்கின் பீஸ் யாருன்றதை ஐடென்டிஃபை பண்ண முடியுதான்னு பாருங்க. ம், நாங்கள் தான் கிளம்பி வந்துட்டு இருக்கேன். ம், ஹலோ. சார், நான் தந்தை பெரியார் 6th எக்ஸ்டென்ஷனில் இருக்கேன் சார். ஓகே சார். யாரா ஃபோனில்? இன்ஸ்பெக்டர் தமிழ் கால் பண்ணாரா? நாமா? தெரியல, ஏதோ பேசணுமா? குரு சொல்லலாமா? ஏன் சார் என்கிட்ட கேட்குறீங்க? இதானே கொலை பண்ண, அப்போ உங்ககிட்ட தானே கேட்கணும் சார். நீங்கள் என்னதோ ஃப்ரேம் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் சார். ஃப்ரேம்லாம் பண்ணல குரு, நான் எவிடன்ஸோடு தான் பேசிகிட்டு இருக்கேன். எவிடன்ஸா? அப்படி என்ன எவிடன்ஸ் சொல்கிறேன், அதை சொல்ல தானே வந்திருக்கேன். எங்களுக்கு கிடைச்ச ஃபஸ்ட் எவிடன்ஸ் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ். அந்த ஃபுட்டேஜில் வந்த ஆளோட ஹைட்டும் உன்னோட ஹைட்டும் மேட்ச் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மேஜர் க்ளூ எங்களுக்கு கிடச்சிது, அதுதான் அந்த வீட்டுக்குள்ளே எங்களுக்கு கிடைச்ச ஸ்கின் பீஸ். அந்த ஸ்கின் பீஸ் உன்னோடது தான் சார். நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் நான் ஃப்ரேம் பண்ண பார்க்குறீங்க சார். நான் சார் உழவு, இது உருவாக்கப்பட்ட கதை, உண்மையான கதை என்னன்னு இப்போ நான் சொல்கிறேன். குரு நீ தான் கொலையை பண்ண அப்படின்னு நான் கன்ஃபார்ம் பண்ண நேரத்தில் எங்களுக்கு இன்னொரு டீட்டெயில் வந்து சேர்ந்துச்சு.
அதாவது அந்த ஸ்கின் கட்டான டைம் எங்களால் அப்ராக்சிமேட்டா கால்குலேட் பண்ண முடிஞ்சது. அப்போ ஸ்கின் கட்டான டைமும் மர்டர் அந்த டைமும் டோட்டலி டிஃபரெண்ட். சோ நாங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தோம், இந்த கொலையை நீ பண்ணல குரு, இந்த கொலையை நீ பண்ணல அப்படின்ற முடிவுக்கு நாங்க வந்த பிறகு இந்த கேஸ் எப்படி மூவ் பண்றதுன்றது எங்களுக்கு சுத்தமா புரியாம போயிடுச்சு. அப்போதான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. பிரியாவோட ப்ரீவியஸ் வாட்ஸ்அப் சாட்ஸ் எல்லாத்தையும் நான் படிக்கலான்னு நினச்சேன். பட் அவள் மொபைலில் நான் செக் பண்ணும்போது அவளோட சாட்ஸ் எல்லாத்தையுமே அவள் டிலீட் பண்ணியிருந்தா. அதை ரெக்கவர் பண்ணலான்னு பார்த்தா அது கூட முடியாது. ஏன்னா வாட்ஸ்அப் சாட்ஸ்ன்றது என் டு என் என்கிரிப்டட் டேட்டா. அப்போ தான் ஃபார்ச்சுனேட்லி எங்களுக்கு க்ரைம் சீனில் பிரியாவோட லேப்டாப் கிடச்சிது. அந்த லேப்டாப் எடுத்து அதில் ஏதாவது டீட்டெயில்ஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணலான்னு நான் நினச்சேன். அவள் லேப்டாப் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவளோட ஹோம் பேஜில் வாட்ஸ்அப் ஐக்கான் இருந்துச்சு. அப்போ தான் எனக்கு புரிய வந்தது அவள் வெப் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபார்ச்சுனேட்லி அவளோட வாட்ஸ்அப் சாட்ஸ் எல்லாத்தையுமே அவள் பேக்கப் பண்ணி வச்சுருந்துருக்கோம். ஸோ என்னால் அதை ஈஸியாக ரெக்கவர் பண்ண முடிஞ்சது அவரோட அவளோட லேப்டாப் ஹெல்ப்போட. அவளோட எல்லா சாட்ஸுமே நான் படிக்க ஆரம்பித்தேன். அவள் வாட்ஸ்அப்பில் ஃப்ரீக்வெண்ட்டாக சேட் பண்ணியிருந்த ஒரு பர்சன் குருபிரசாத். நீயும் பிரியாவும் பண்ண மொத்த சாட்ஸையும் நான் படித்து பார்த்தேன். அப்புறம் தான் நான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தேன். இட்ஸ் ஜஸ்ட் எ கெஸ். தான் ஃப்ரெண்டும் தன் காதலியும் தனக்கு பண்ண துரோகத்தை தாங்கிக்க முடியாத ஷரத் தன் காதலியை கொலை பண்ணி அந்த பழியை தன் நண்பன் மேலே போடணும்னு நினச்சிருக்கான். எல்லா உண்மையும் நீயே சொல்லிட்டனா சாவதற்கும் ஜெயிலே வச்சிருக்கலாம். இல்லை அவனை இங்கேயே போட்டு போயிடுவேன். குரு, அவன் சொல்கிறது எல்லாத்தையும் கட் பண்ணு. ஒத்துக்கிறேன் சார், பிரியாவை நான் தான் கொலை பண்ணேன். ஆக்சுவலாக வாட்ஸ்அப் மெசேஜஸ் எடுத்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது அவளும் குருவும் காண்டாக்டில் இருக்காங்கன்னு. என்னால் அதை பொறுத்துக்க முடியல, ஏதாவது பண்ணியே ஆகணும்னு தோணுச்சு. நான் பிரியாவை கொலை பண்ணிட்டு அந்த பழைய குரு மேலே போடணும்னு நினச்சேன். நான் நினச்ச மாதிரியே பிரியாவை கொலை பண்ணிட்டேன். ஆனால் அந்த பழைய குரு மேலே போடுறதுக்கோசம் குருவுக்கு எதிராக எவிடன்ஸ் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சேன். அதனால் பிரியாவை கொலை பண்ண நைட்டு, அதாவது அந்த அன்றைக்கி நைட்டு கரெக்டாக 8 மணிக்கு குரு வீட்டில் இருந்த இன்னொரு ஃப்ரெண்டை கரெக்டாக 8 மணிக்கு பிரியா வீட்டுக்கு போயிட்டு திருப்பி அரை மணி நேரம் கழித்து 8:30க்குலாம் வர சொல்லிட்டேன். ஆனால் இந்த செகண்ட் வரைக்கும் அவன் எதுக்காக அந்த வீட்டுக்குள்ளே போனான்னு அவனுக்கு தெரியாது. அவனுக்கு நகமற்ற சாக்கில் அவனோட ஸ்கின் பீஸை கட் பண்ணி கொலை பண்ண இடத்துல அதை பேஸ் பண்ணிட்டான். இருந்தாலும் குரு மேலே பழியை ஸ்ட்ராங்காக்க எனக்கு இன்னொரு எவிடன்ஸ் தேவைப்படுது. அதை நான் கொலை பண்ண அன்றைக்கே வச்சுருக்கணும். நான் கொலை பண்ண அவசரத்தில் மறந்துட்டேன். அதனால தான் ஃபோன் தேடுற சாக்கில் அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு அந்த ஸ்கின் பீஸை பேஸ் பண்ணிட்டு வந்தேன். இவ்வளோ கேவலமான கேரக்டர் இருப்பேன்னு நினச்சே பார்க்கலடா. ஏண்டா நீ அவனை லவ் பண்ணணும், நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸுடா. அவனோட ஃப்ரெண்டு நினச்சிதான் நான் இவ்வளோ பேசினேன். இவனுக்கு வேற பயங்கரமான சந்தேக புத்தியாச்சு. ஃபோன் கிடச்சி மெசேஜ்லாம் படித்தா அதை தப்பாக நினச்சிப்பான். சரி, முதல்ல ஃபோனை கிடச்சி இருக்க மெசேஜை டெலிட் பண்ணி வைப்போம். நீ இவ்வளோ கேவலமான மைண்ட் செட்டோட இருப்பேன் எதிர்பார்க்கலடா. அதெல்லாம் படா சாத்து, நம்ம ஊரில் இருக்கிற முக்காவாசி பேருக்கு பெரிய பிரச்சனை தெரியுமா? சந்தேகம் தான். உன்னோட சந்தேக புத்தி நீ ஒரு கொலை பண்ற அளவுக்கு உனக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு. அதுவும் யார் மேல சந்தேகம்? நீ லவ் பண்ண ஒரு பொண்ணு மேல உனக்கு சந்தேகம். ஏ, லவ்னு வந்தாலே அதுல நம்பிக்கை தான் தான் முக்கியம். நீங்க தான் ஸ்டேட்டஸ் எல்லாம் போடுறீங்க. ஆனா ஒன்னு சொல்லி தப்பில்ல, இங்க எல்லாருமே அப்படிதான், இன்க்ளூடிங் நீ. நானும் அப்படிதான். குருவோட அந்த சாட் எடுத்து நான் படிக்கும் போது நானும் குருவை சந்தேகப்பட்டேன். குருக்கும் ஆல் பிரியாவுக்கு ஏதோ கனெக்ஷன் இருக்குன்னா நானும் நினைச்சிட்டு இருந்தேன். இந்த செகண்ட் அவன் சொன்னான் பாரு, நானும் அவ்வளவு வெறும் ஃப்ரெண்டா தான் பேசணும்னு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நானும் அவனை தப்பா தான் நினைச்சேன். நான் மட்டும் இல்ல, எல்லாருமே தப்பா தான் நினைக்கிறோம். நம்ம எல்லாரும் மாத்த வேண்டியது நம்மளோட மைண்ட் செட்ட தான். உன் சந்தேகம் இன்னைக்கு ஒரு கொலைகாரனா மாத்திருக்கு. உன் சந்தேகம் உன்னோட உண்மையான நண்பனை உங்ககிட்ட தெரிஞ்சு. அதே மாதிரி உன் சந்தேகம் இன்னைக்கு உனக்கு ஜெயிலு தான் நம்ம போது. சார்த்து, நம்ம ஊர்ல முக்காவாசி பேர் பெரிய பிரச்சனை தெரியுமா? சந்தேகம். உன்னோட சந்தேகம் புத்தி உன் ஃப்ரெண்டு மேல இருக்கிற சந்தேகம். அது சந்தேகம் ஸ்டார்ட் பண்ற இல்ல குத்துறது.
Thank you.